ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்கலம் நேர்களில் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் நேருக்கு நேரில் இன்றைய பொழுது இணைந்து கொண்டிருக்க நேர்களில் ஸ்ரீலங்காவில் முன்வைக்கப்படுகிற அரசியல் யாப்பு திருத்தம் என்பது ஈழத் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு விடிவை அல்லது ஆக குறைந்த அடிப்படை உரிமைகளை பெற்று கொடுக்குமா அல்லது கடந்து வந்த வரலாற்றில் இன்னுமொரு பதிவாக இந்த யாப் அமைந்து விடுமா என்கிற கோணத்தில் ஏன் இதில் அக்கறைப்பட வேண்டும் அல்லது இதில் என்ன விடயங்கள் இருக்க வேண்டும் என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் விட்ட இடத்திலிருந்து இந்த உரையாடலை நாங்கள் தொடங்கலாம் இந்த இடத்தில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அதாவது இப்போது இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு அதிகார வர்க்கங்களும் ஒன்றாக இருக்கிற ஒரு சூழல் உண்மையில் ஒரு சாதகமானது என்பது போன்றதான ஒரு பார்வையினை மக்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான ஒரு பார்வை என்பது போன்றதான நிலைப்பாட்டை நீங்கள் அப்படி இலங்கையில் ஏற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் என்பது பாதிக்கப்பட்ட அல்லது மக்களுடைய நலன்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்த நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை இது மிகவும் பாதகமான ஒரு சூழல் அதாவது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் இரண்டு கட்சிகள் உண்டாக சேர்ந்திருக்கின்றன எதிர்கட்சி இன்றைக்கு இருக்க சூழல் என்னென்று சொன்னால் இந்த அடிப்படை ஜனநாயகமே இல்லாத ஒரு சூழல் எதிர்கட்சி கூட இல்லாத சூழல் அங்கே இன்றைக்கு எதிர்கட்சி அரசாங்கத்தினுடைய ஒரு ஊதுகுழல் மாய்தான் செயல்படுகின்றது எதிர்கட்சி இல்லாத ஒரு சூழல் அப்படியான ஒரு சூழல் அங்கு தேவையாக இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய சூழல் இருக்கின்றது இப்போ ஜேதவன் சில விஷயங்களை சொல்லுகின்றார் இலங்கை அரசாங்கம் எல்லாமே செய்கின்றது சில சில நிர்வாக பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த நிர்வாக பிரச்சனைகளை தீர்த்து கொண்டால் இலங்கை அரசாங்கம் செய்கிறது சரி எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை இவ்வளோ நாள் நாங்கள் போராடின போராட்டத்தில் அப்படியே அடிச்சு அப்போ அது இந்த அழிப்புக்கெல்லாம் ஒரு ஒப்பாரியும் காரணமாக இருக்குது என்ன ஒப்பாரி என்று சொன்னால் எல்லாம் முடிஞ்சுதே எல்லாம் அழைச்சிட்டாங்களே முப்பது வருஷம் என்ன ஜனநாயக போராட்டம் சாத்விக போராட்டம் முப்பது வருஷம் ஆயுத போராட்டம் இதெல்லாம் அழிஞ்சு போயிட்டுது இன்னும் ஒன்று சரி வராது இந்த ஒப்பேரையும் கொண்டு போய் அரசாங்கத்தோடு சேர்க்குது மற்றது நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தானே இன்றைக்கு எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுது ஓம் ஒரு மாற்றம் இருக்குது இன்றைக்கு என்ன மாற்றம் நினைக்கிறீர்கள் அதாவது மாற்றம் என்பது வந்து தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய பேரணவாத அரசியல் கட்டமைப்பு புதிய மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதை பேணுவதற்காக உலக மாற்றங்களுக்கு ஏற்ப இலங்கை வந்து முழுக்க 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 அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளை அடிமையாக்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கின்றது ஆசியா என்ன அமெரிக்கா ஒரு பொலிசி வச்சிருக்கின்றது ஏசியா பி ஓட்டன்னு என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில் வந்து இலங்கையை முழுக்க முழுக்க அடிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது தற்காலிகமாக இனப்பிரச்சனையை தனிப்பதும் ஆனால் இன 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 பேரினவாத அரசாங்கத்தை பேணிக்கொள்வதும் இன்றைக்கு உலகத்துக்கு தேவையாக இருக்கின்றது இந்த பேரினவாச பேரினவாத அரசாங்கத்தை பேணிக்கொள்வதற்கான இந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க போகின்றோமா அல்லது அல்லது இதற்கு எதிராக இருக்கப் போகின்றோமா இதற்கு எதிராக போராடப் போகின்றமா என்பதுதான் கேள்வி அடுத்த பிரச்சனை இன்றைக்கு காதர் மாசர் முதல் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் திருப்பி திருப்பியதில் வருகின்றேன் மேதின போராட்ட மேதினத்தை பெற்றுக்கொள்வதற்காக எட்டு மணித்தால் வேலையை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் போராடினார்கள் எழுச்சி பெற்றார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையில் எழுச்சி பெறுவதற்கு எந்த அமைப்பும் இல்லை அங்கே சிவில் சிவில் சமூக அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகள் சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றன அந்த சிவில் அமைப்புகள் கூட வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஃபண்டிங் ஆர்கனைசேஷனாக பண்பண்ணுற அமைப்புகளாக தாண்டிருக்கின்றது ஆக அவர்களுடைய நலனுக்காக அதாவது நீங்கள் தமிழ் பேசும் மக்களை மட்டும் அடிமைப்படுத்துவதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை முழு இலங்கையும் முழு சிங்கள மக்களை அடிமைப்படுத்துவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் அண்மையில் நீங்கள் ஒரு போராட்டத்தை பார்க்கலாம் ரப்பர் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் போராடினார்கள் அவ்வளவு பேருக்கும் எதிராக வழக்கு போட்டு அவர்கள்

இருந்து இங்கே இருந்து கொண்டு கோட்பாட்டுக்கும் நடைமுறைக்கும் இடையில வித்தியாசம் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு நடைமுறை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு நீங்கள் மக்களை சரியாக போராடுவதற்கு இந்த இந்த மக்களுக்கு இந்த அரசியல் யாப் என்றால் அடக்கிறதுக்குரிய யாப் என்று சொல்லி மக்களுக்கு நாங்கள் சொல்லாம ஓரளவுக்கு சிந்திக்கிறவர்கள் சொல்லாமல் இருப்போமாக இருந்தால் நாளைக்கு எங்களை மீறி ஆயுதப் போராட்டம் வரும் இதுதான் நடைமுறை நீங்கள் கோட்பாடு நீங்கள் அதிகார வர்க்கத்தினுடைய கோட்பாட்டை மீள ஒப்பிக்கு ஒப்புவிக்கிறீர்கள் நாங்கள் வந்து நடைமுறையை சொல்கின்றோம் இதுதான் நடைமுறை என்று சொல்லி இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நியூ லிபரல் எக்கனாமிக் பொலிசியால தான் இந்த அரசாங்கம் பெரிய நெருக்கடிக்குள் போனதால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் உள்ள அதிகார வர்க்கம் தொடர்ந்து தனித்து தங்களுடைய அதிகாரத்தை நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு புதிய ஃபோமிலாண்டு தேவைப்படுகிறது அதுதான் இந்த புதிய அரசியல் அமைப்பு இந்த புதிய அரசியல் அமைப்பில் இந்த தமிழ் தேசிய இனங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தடியாக இந்த இரண்டு கட்சிகளும் இப்பொழுது இணைந்து வந்திருக்கிற இந்த சூழலில் தேசிய சிறுபான்மை இனங்கள் தங்களுடைய குறைஞ்சபட்ச உரிமையை தன்னும் பெறுவதற்காக அவர்கள் பலமான போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தமிழர் தேசிய கூட்டமைப்பு பலமாக பேரம் பேச வேண்டும் தமிழர் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதாவது எவ்வாறான சூழலில் தாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறோம் எவ்வாறான சர்வதேச பின்னணியில் நாங்கள் செல்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தொடர்பாக அல்லது நாட்டின் தேசிய சிறுபான்மையினங்களுடைய ஜனநாயக உரிமைகள் தொடர்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் கூறுகிறோம் பல விடயங்கள் பல கருத்துக்களை எங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு அதனுடைய யதார்த்தம் பற்றி பேச வேண்டும் அதற்கிடையில் மிகச் சுருக்கமாக வந்திருக்கக்கூடிய இன்னும் சிலருடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் இளைய தலைமுறை அரசியல் செயற்பாடாக பாரதி வந்திருக்கின்றீர்கள் நி நேரம் மௌனமாக இருக்க வைத்திருக்கிறோம் சொல்லுங்கள் உங்கள் உங்களுடைய பாரு பல விடயங்களை கேட்டிருக்கீங்க இந்த இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் மௌனமாக இருக்கவில்லை நான் வந்து கதைத்த க கதைத்தவர் எல்லாரையும் நான் வந்து லைக் அவர் கருத்தனை உள்வாங்கி கொண்டிருந்தேன் நான் நீங்கள் கதைக்கும்போது சொன்னீங்க ஆக்கள் மக்கள் வந்து வடக்கு கிழக்கில் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் போராட்டம் என்றது வந்து அவரால் கட்ட முடியாதுன்றது இப்போ அவர்களால் போராட்டம் கட்ட முடியாட்டி வேறு யார் மக்கள உரிமைக்கு மக்கள் அவங்க உரிமையை க அவங்க அவங்க உரிமைக்காக போராட்டத்தை கட்டாட்டி வேறு யார் போயினோம் அந்த உரிமை அந்த போராட்டத்தை நாங்கள் வந்து இங்கே நாங்கள் வந்து கதைத்து கொண்டு இருக்கிறது யதார்த்தம் இல்லைன்ற என்ன என்ன எதார்த்தம் நாங்கள் ஒரு அரசாங்கத்திட்டேயோ ஒரு ஒரு அரசாங்கத்திட்டையோ போய் லைக் நாங்கள் வந்து கேட்குறது வந்து எதார்த்தம் இல்லை அப்படிங்கிறது என் என்றைக்குமே அரசாங்கம் வந்து எங்கள்கிட்ட எங்களுக்கு வந்து மக்கள் சார்பாக உரிமையை கொடுக்க போகிறதில்லை என்ற உரிமையுமே எந்த அரசாங்கமும் எடுத்து கொடுக்கவில்லை நாங்கள் வந்து எங்கெண்ட போராட்டம் எங்கே உரிமைக்காக நாங்கள் போராடி தான் நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எந்த உரிமையுமே ஸோ இந்த அரசாங்கத்தின போய் நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து கெஞ்சுவதாலேயோ எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து வந்து சேர போகிறது இல்லை நாங்கள் வந்து முன்வைப்பது வந்து கான்ஸ்டிடியூன் அசம்பிளின்றது அது என்னவென்றால் மக்கள் வந்து தங்க பிரதிநிதிகளை அவர்களே வந்து தேர்வெடுத்து அந்த பிரதிநிதிகள் வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து என்ன வேணும் என்று மக்கள் தேவை என்னவென்று அவங்க தான் டிசைட் பண்ணணும் ஆளும் வர்க்கம் வந்து என்றைக்குமே அவங்களுக்கு வந்து மக்களுக்கு என்ன தேவை என்று அவங்க டிசைட் பண்ண போகிறது ஆளும் வர்க்கம் ஆளும் வர்க்க

இப்போ அர்த்தம் இல்லை அவங்களுக்கு வந்து அதை ஒரு விதத்தில் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த அந்த ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டு தான் இருக்குது ஸோ உண்மையான தீர்வு வரணுமா மக்கள் இந்த கருத்து வந்து உள்வாங்கமெண்டா கென்சிட்டிவ் அண்ட் அசம்பிளியை நாங்கள் வச்சுத்தான் நாங்கள் வந்து உண்மையான கருத்து நாங்கள் வந்து வைக்க முடியும் ஜெயதேவன் ஜெயதேவன் ஒரு பதில் மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள் மிகச் சுருக்கம் நீங்கள் அமைதியாக இருந்து இதை முன்வைக்கிற கேள்வி மிக முக்கியமானது இது அமைதியாக இருந்து நடந்தாலும் யாப்பு பற்றிய மாற்றங்கள் எல்லாம் நடந்தாலும் மக்களுக்காக நடக்கவில்லை என்கிற விடயம் நீங்கள் அமைதியாக இருந்து கொஞ்சம் கருத்துக்களை என என்னை தான் வைத்திருக்கிறீர்கள் நான் அதுக்கான மறுமொழியை சொல்கின்றேன் உண்மையில் வந்து மக்கள் முக்கியமானவர்கள் முக் அவர்கள்தான் மேல் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டியவர்கள் போராட்டம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைத்து அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது எத்தனையோ போராட்டங்களை கண்டுள்ளோம் ஜேவிபி நடத்தின போராட்டங்கள் ரெண்டு விடுதலை புலிகளின் போராட்டம் அதுக்கிடையில் பலவிதமான போராட்டங்கள் நடந்திருக்கின்றது ஆனாலும் அது அரசியல் அதாவது ஆளுமை தன்மையோ நலிவடைந்து தான் போயிருக்கின்றது மிகவும் கான்ஸ்டிடியூஷனும் இருந்த ரைட்ஸ் எல்லாம் போய் சோல்பரி கான்ஸ்டியூஷனில் இருந்த ரைட்ஸ் கூட எல்லாம் இல்லாமல் போய் இன்று அதாவது ஜெயார் ஜேவத கன்ஸ்டிடியூஷனில் இருந்த ரைட்ஸ் கூட பறிக்கப்பட்ட நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த ரேட்டிலே நாங்கள் போனோம் என்றால் ஒரு சூழ்நில நிலைக்கு தான் போக வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது ஆகவே கலைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களுக்கு அங்கு ஒரு ஜனநாயக தன்மை இருக்கின்றது மக்கள் அங்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்றார்கள் அந்த பிரதிநிதிகள் எதை நோக்கி அந்த பயணத்தை போக வேண்டும் என்ன போராட்டத்தை அதுக்கு செய்ய செய்யணும் என்றால் அங்கே இருக்கும் சூழ்நிலைகள் வந்து ஒரு பெரிய போராட்டம் செய்யும் சூழ்நிலை இல்லை நீங்கள் போனீர்களோ தெரியலை அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு துன்பம் பட்டு துயரலில் இருக்கும் ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் நான் உண்மையிலே வந்து நான் இலங்கைக்கு போகிறது வந்து கதை அறிய போவில்லை யதார்த்தமான வேலை திட்டங்கள் செய்வதற்கு தான் போகின்றேன் அங்கு போகும்போது அந்த யதார்த்தமான வேலை திட்டங்களை அமுல் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் அதிலே பார்க்கும்பொழுது மக்கள் நலிவடைந்த சூழ்நிலையா எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று பார்க்கின்றோம் அதிலே தான் எங்களுக்கு உண்மையில நாங்கள் அந்த சக்தியை வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் இதை விட்டுட்டு நாங்கள் கற்பனை உலகில் உலகத்தில் இருந்து கொண்டு இங்கிருந்து கொண்டு அவர்கள் அது செய்வார்கள் இது செய்வார்கள் என்று பார்ப்பது மிகவும் தான் இருக்க போகிறது இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் பதில் சொல்லிடுவாங்க நீங்கள் கற்பனை உலகில் இருந்து கொண்டு அந்த மக்கள் அது செய்வார்கள் இது செய்வார்கள் என்று சொல்கிறீர்கள் அங்கே உண்மையில் யதார்த்தத்தில் மக்கள் நலிவடைந்து இருக்கிறார்கள் கண்ணில் கண்டிருக்கிறேன் அந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் நீங்கள் கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டு அவர்களை பற்றி சொல்கிறீர்கள் என்கிற பார்வை என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் இதே கேள்வியை நான் ஒரு ஒன்று கிளாரிஃபை பண்ணணும் பிரதிநிதிகள் என்று நான் சொல்வது வந்து டிஎன்ஏல இருக்கிறவர்கள் இல்லை மக்கள் வந்து இப்போ டிசைட் பண்ணது பிகாஸ் எல்லா மக்களும் ஓட் பண்ணுறதும் இல்லை அவங்கன்னு பிரதிநிதிகள் டிஎன்ஏல உட்படுறவர்கள் இல்லை பிரதிநிதி என்று சொல்கிறவர் வந்து மாணவர்கள் தொழிலாளர்கள் லைக் அவங்க எல்லா 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 கம்யூனிட்டிஸ்லேயும் இருக்கிற கிராமங்களில் இருந்து மக்கள் தெரிவு செய்த தான் நான் நான் சொல்கிறேன் நாட் எம்பிஸோ வந்து சொல்ல சொல்ல அண்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து வடக்கு கிழக்கில் மாணவர்கள்ட்ட போய் உள்ள இளைய சமுதாயத்தை போய் கேட்டீங்க என்றால் டிஎன்ஏ உங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதான்

லியாளர் மத்தியில் ஒரு விதமான விரக்தி ஏற்பட்டு அவங்க வந்து வேறு ஒரு வேற திசை திசையை நோக்கி பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறாரு ஏதாவது ஒன்று நாங்கள் வந்து என்ன நடக்கலாம் என்று அந்த வேற திசையை பார்த்து கொண்டிருக்கிற க நேரத்தில் லைக் நாங்கள் வந்து அந்த டைம்ல தான் நாங்கள் வந்து எங்க அரசிய அரசியல் மயப்படுத்தி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்கட லைக் அந்த இளைய இளைய சமுதாயத்துக்கு கரெக்டான வழிமுறையை நாங்கள் வந்து காட்டணும் நாங்கள் வந்து கற்பனை உலகத்தில் இல்லையாண்ணா நாங்கள் கட்டாயம் கற்பனை உலகத்தில் இல்லை கேட்குற கேள்வி வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை செய்து கவுன்சில்களுக்கும் நாடாளுமன்றத்தில் அனுப்பியிருக்கிறார்கள் உண்மையில் இளைய சமூகத்திடம் மாணவர்களிடம் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எங்களுடைய பிரதிநிதிகளாண்டு கேட்டால் அவர்களுக்கு சந்தேகம் இத்தகைய கணிப்பு வைத்துக் கொண்டு கூறுகின்றீர்கள் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எங்கு இந்த கணிப்பீடு எடுக்கின்றீர்கள் நீங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் பாருங்கள் பள்ளிக்கூடம் போகும் மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகின்றார்கள் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்திலே பல விதமான புரளித்தனங்களும் அந்த சண்டித்தனங்களும் அங்கு இருக்கின்றன பலவிதமான பிரச்சனை போராட்ட சூழ்நிலை என்ற கதைத்தாலே சலங்கள் உங்களுக்கு திருப்பி அடிக்க வருங்கள் என்றால் வேண்டாம் இந்த போராட்டம் என்று நாங்கள் கலைத்து போனோம் இனிமேலும் இந்த போராட்டத்தை நடத்த மாதத்தவோம் நடத்த வேண்டாம் என்ற அளவிலே அவர் நிற்கின்றார்கள் நான் அங்கு கதைத்து இளந்த தலைமுறைகளை சந்தித்து உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு மகேந்திரன் இருக்கிறீங்களா மகேந்திரன் அமைக்க கொடுங்க மகேந்திரன் வடக்கு கிழக்கில் இருந்து வந்திருக்கிறவர் வடக்கு கிழக்கில் குறிப்பாக கிழக்குமான திருகோணமலையில் இருந்து மக்கள் போராட முடியாமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நலிவடைந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் மகேந்திரன் இது உண்மையாக உங்களுடைய பார்வையை சொன்னேன் இல்லை நான் பார்க்குற இங்கே பல தரப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு சூழலில் இந்த விவாதம் எப்படி போகுண்டால் ஒருவர் சொல்கிறதோ ஒருவர் புறம் சொல்கிற மாதிரி போகுது ஆகவே விவாதம் என்பது இங்கே வந்தது வடகிழக்கு இடைப்பு சம்பந்தமாகவும் அது தமிழர்களும் தமிழர்கள இப்போ இருக்கிற புதிய நிர்வாகம் சம்பந்தமான ஒரு விவாதம் தான் போய்கொண்டிருக்கு இதில் மக்கள் போராடுறாங்க போராடுறாங்க இல்லைன்றத நாங்கள் தீர்மானிக்கல அது அது மக்கள் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அந்த சூழல் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் ஆகவே அதில் நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கோம் கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் நாம் முடிவெடுக்கலாம் இதில் என்ன சொல்ல வரணும் என்று சொன்னால் கடந்த காலங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடத்தை இன்னும் மீள் ஆய்வு செய்யப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் விவாதங்கள் இருந்து எங்களுக்கு கற்றுத்தந்திருக்க பாடம் என்னென்னு சொன்னால் கடந்த காலம் எங்களை போராட்டங்கள் அரசியல் கட்சிகளாக இருந்து போராட்ட இயக்கங்களாக இருந்து அது அதனுடைய வளர்ச்சிகள் பலவிதங்களில் சென்று ஒரு கணக்க தீர்வு திட்டங்கள் எங்களுக்கு இந்திய அலங்க ஒப்பந்தம் அரசியல் தீர்வு இப்படியான தீர்வு திட்டங்கள் வந்து இன்றைக்கு ஒரு நிலைக்கு வந்து வடகிழக்கு இணைப்பு இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம் இடையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இவைகளெல்லாம் நாங்கள் பார்ப்பதன் ஊடாகத்தான் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கலாமே ஒழிய நாங்கள் இன்றைய நிலையில் இருந்து கொண்டு இப்போ இருக்கிற ஒரு ஒரு விவாதத்துக்குள்ளே நாங்கள் பேச வழி இது முடியாது இது முடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்கள் நாங்கள் நினைக்கிறோமா அது இந்த போராட்டம் வந்து இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் சொல்கிற மக்கள் நடத்துகிற ஆகவே மக்களை வழிநடத்துகிற சக்திகள் இருக்கிறாங்க அந்த மக்களை வழிநடத்துகிற சக்திகள் அதுக்கான வழியை காட்டவும் அதுக்கான வழிகளை திறந்து கொடுக்கவும் ஆகவே நீங்கள் போராட முடியாதுன்ற உணர்வோ மக்களுக்கு ஊட்டையிடாது அந்த அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நான் கொண்டு வர நான் அதுக்கு ஒரு உதாரணம் கொண்டு வரணும் நீ டிஎன்ஏ பற்றின குறை சொல்கிறதுக்கோ மற்ற மற்ற அமைப்புகளை சொல்லி இந்த முரண்பாடை நம்மளாக வரவில்லை கதை வந்தபடியாக நான் கதைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அதை சொல்ல வரேன் அதாவது நீங்கள் சம்புர எடுத்தீங்களாக இருந்தால் கைவிடப்பட்ட தேசம் சம்பூர் கை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரச்சாரத்திலையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவருடைய ஆதங்கத்திலையும் அவர் விவாதங்களையும் பார்த்திங்களா அது கைவிடப்பட்ட தேசம் அது அங்கே ஒரு அனல் மின்னையை அமைக்கலாம் அங்கே அந்த அந்த அதான ஒரு தொழிற்பேட்டைகள் வரப்போது அதில் அந்த மக்களோட வளர்ச்சிகள்க்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே அதனூடாக அந்த மக்களுக்கு முன்னேற்றமான பாதை இருக்குது அனல் மின்னலின் தேவைதான் என்று சொன்னது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தர் சொல்வது ஆகவே இன்றைக்கு அந்த மக்கள் போராடு நாங்கள் அதுக்கு எதிராக அது அவர் சொன்ன கருத்தை நாங்கள் இயற்கையிலாது ஆ இது தேசம் எங்கள மண்ணு நாங்கள் வாழ்கிற இடம் எங்களை உரிமைக்கான இடம் இதனுடைய திட்டம் அரசாங்கத்திற்கு திட்டம் இதில் என்ன இருக்குது இதே இதை செய்கிறாங்க அனல் மின் நிலையம் என்ற போர்வையில் அங்கே என்ன நடக்குன்றத உணர்ந்த மக்கள் உணர்த்துனாங்கள் அங்கே இருந்த முற்போக்கான சிந்தனையாளர்களும் அதை உணர்த்துறதுக்கான வேலை திட்டங்களை செய்தாங்க அதுக்கு எதிராக போராடுவதோட விளைவுதான் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனல் மின் நிலையம் தடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு தலைமை தடுக்கலை மக்கள் போராடினாங்க அதே நேரத்தில் நீங்கள் பழங்குடி மக்களை பார்ப்பீங்களாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையை கீழே அவங்களோட வழிநடத்தலுக்குள்ளே வாழ்ந்தவங்க அந்த மக்கள் அவங்களோடைய சேர்ந்து வாழ்ந்தவங்கள் ஏன் இந்த இயக்கங்களோட கூட இருந்து போராடி செத்து மடிஞ்சவங்க இவங்களையே நம்பியிருந்தவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது கல்வி கல்வி வரைவு கூட இல்லை ஆனால் உருப்படியான பாடசாலையில் உருப்படியான வாழ்க்கை முறையில் ஒரு 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 நீங்கள் சொல்கிற அந்த கஷ்ட சூழல் நீங்கள் சொல்கிற கஷ்ட சூழல் அந்த மக்களை பார்த்தா தான் தெரியும் அந்த வேதனையின் துன்பம் என்ற அந்த அந்த அடிப்படையில் நான் சொல்ல வரேன் ஆகவே அந்த மக்கள் அந்த துன்பத்தை அனுபவித்து முடிஞ்சு ஏலாத கடைசியில் அனுபவித்து இயலாத கடைசியில் அவங்களோட நிலங்கள் பறவை போயிட்டு அவங்களோட வாழ்க்கை முறை பழைய கல்வி பறவைக்கு சக்கோலதையும் உள்ளந்து ஒரு தெருவு நிலைக்கு வர்ற போது கூட அந்த தலைமையில் போய் சொன்னாங்க அந்த தலைமை அந்த மக்களை பார்க்கல அந்த மக்கள் வழி நடத்தலை அது அந்த மக்களுக்கு போராட முன் வந்துருக்கிறாங்க அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க அங்கே போராடுறாங்க அதுக்கான வேலை திட்டத்தை அவங்களுக்கு எதிரானாலும் அந்த செயல் திட்டங்கள் ஒரு அளவுக்கு த தடை செய்திருக்காங்க நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் நிற்கல அதுக்கான வேலை திட்டத்தில் அந்த மக்கள் ஈடுபடுறாங்க ஆகவே மக்கள் போராட போகிறத மக்களிட போராட்ட உணர்வுகள் அங்கே நாங்கள் மலங்கடிக்கிற மாதிரியான கருத்துக்களை இங்கே சொல்லக்கூடாது இளைஞரசாங்க அந்த அப்படி ஒரு முடிவுக்கு இன்னும் பெறலை அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லலாம் தான் இந்த வடகிழக்கு இணைப்பினுடைய தூ வடகிழக்கு இணைச்சவங்கள் அதுக்கான கஷ்டப்பட்டவங்கள் நிறைய பேர் இருக்காங்க அது இனி இப்போ போராட்டம் மண்ட் வந்தாங்கள் தமிழிலம் ஒன்று கேட்டாங்க முடியலை இந்திய அரசாங்கம் சர்வதேசத்தில் அடக்குமுறை உள் உள்முரண்பாடுகள் காரணமாக அதை பற்றி யோசித்தவங்களை என்ன செய்தாங்களா ஓகே இனி சரி வராட்டியும் ஒரு வடகிழக்கையாவது நினைச்சிரவ மண்டு போராடி இருக்காங்க அது அதுக்கான கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க அந்த சூழலை கூட இலங்கை அரசாங்கம் செய்தது இலங்கை அரசாங்கம் அந்த சூழல் ப பறிபோகிக்கொண்டிருக்க இந்த கருத்துக்களை சூழல் நிறைய பேர் பயப்படுறாங்க இன்னும் எனக்கு தெரியல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த அந்த வடகிழக்கு இணைப்பினுடைய மாகாண சபையினுடைய இருந்த மாகாண சபை இருபது வருஷமாக சீழழக்கப்பட்டது அங்கே இயங்க முடியல அப்போ என்ன நடந்தது விமல் வீரவம்ச போன்றவர்களால் நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு வரப்பட்டு அது விமல் வீரவம்சம் இல்லை அது அரசாங்கம் மக்கள் போராட முடியாது என்று சொல்றதாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் எந்த நிலையிலிருந்து சொல்றீங்க இந்த மக்களுக்காக என்ன செய்தீங்கன்றதை சொல்லுவோம் உண்மையில் ஆழமாகவும் அதே நேரம் சுவையாகவும் சூடாகவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாதத்தில் நாங்கள் முக்கியமான ஒரு தலைப்பினை அடுத்த வாரத்தில் தொடர்பிருக்கிறோம் இது வடக்கு கிழக்கு இணைப்பு என்று கூறப்படக்கூடிய தமிழர் தாயக கோட்பாட்டினுடைய ஒரு முக்கியமான வடிவம் தமிழர்களில் பெரும்பான்மையானவர்கள் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட அடிப்படையில் தான் ஒரு தீர்வு இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கிழக்கில் வாழ்கிற தமிழர்களும் அங்கிருக்கிற முஸ்லிம்களும் அதே நிலைப்பாட்டில்தான் இருக்கின்றார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அநேகமான நேரங்களில் பல பேர் பகிரங்கமாக இதனை பற்றி பேச விரும்புவதில்லை ஆனால் உள்ளூர அந்த உணர்வு அரசியலில் தாக்கங்களை ஏற்படுத்துவதை நாங்கள் காண்டிருக்கிறோம் உண்மையில் வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றிய விடயத்தில் அங்கிருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் அது உண்மையில் சாத்தியமான விடயமா என்பது பற்றியும் பேசவிருக்கிறோம் காத்திருங்கள் அடுத்த வாரம் நேருக்கு நேரில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் அதிபரிகள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் வந்திருக்கிற அதிதிகள் அத்தனை பேரோடும் விடைபெறும் நான் தினேஷ்குமார் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம்